பயன்படுத்தி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எளிமையா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத என்னோட கிளாஸ். ஃபைனல் லெட்டர் சம்ஸ்னா நம்ம சஃபிக்ஸ் சொல்லலாம். சஃபிக்ஸை பயன்படுத்தி எப்படி வந்து படிக்கலாம் ஈஸியா அப்படிங்கறத என்னோட கிளாஸ். TION, SION, CIAN இதோட சவுண்ட் வந்து சின். சின்ன நாம பயன்படுத்தலாம், சன்னு நாம பயன்படுத்தலாம். மெடிசின், மெடிசன். நம்ம சின்னு பயன்படுத்துறதா கரெக்டான ப்ரொனன்சியேஷனுக்கு கரெக்டா இருக்கும். MANT, MENT, மன்ட். இதை பிரிச்சு சொல்லக்கூடாது. மா மைண்ட் மன்ட். ஃபைனல் பொசிஷன்ல வரும்போது அதை படிக்கிறது எப்படி படிக்கணும்னா மன்ட். ஏஜிஇ இஜிஇ ஃபைனல் பொசிஷன்ல வந்ததுன்னா அதனுடைய சவுண்ட் வந்து இஜ். ஃபைனல் பொசிஷன்ல இஆர் ஓஆர் ஏஆர் வந்ததுன்னா அதனுடைய சவுண்ட் அர். டாக்டர், டீச்சர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே மிடில் பொசிஷன்ல ஏஆர் வரும்னா அதனுடைய சவுண்ட் வந்து அ. அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிடில் பொசிஷன்ல ஏஆர் வந்ததுன்னா அதனுடைய சவுண்ட் வந்து ஆ, சாரி ஆ. அதுவே ஃபைனல் பொசிஷன்ல வந்ததுன்னா அதனுடைய சவுண்ட் வந்து அர் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் சொல்லி கொடுக்கறது வந்து ஃபைனல் லெட்டர் சவுண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது SON. SON-னா சின். ரெண்டு சவுண்ட் வரும். நம்ம படிக்கும் போது லெசன் அப்படின்னு படிப்போம். ஆனால் சவுண்டு படி நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா லெசின் அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் இருக்க வவல் லெட்டர்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் PAL, பில். CAL, கில். பிரின்சிபல், மெடிக்கல் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏடிஇ ஃபைனல் பொசிஷனில் ஏடி இருந்தா அதனுடைய சவுண்ட் வந்து அட்டு யூஸ் பண்ணலாம். கடைசியில் ஈ இருக்கனால எயிட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம சாக்லெட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏன்னா சாக்கிள் எயிட் அப்படின்னு சொல்லலாம். ஓஎல்டி, ஓஎல்டி, ஓஎஸ்டி. அதாவது வார்த்தையினுடைய இறுதியில் ஓஎல்டி, ஓஎல்டி, ஓஎஸ்டி வந்ததுன்னா அதனுடைய சவுண்டு அவுல்ட், அவுல்ட், அவுஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம சவுண்ட்ல வந்து அந்த லெட்டரோட சவுண்ட் வந்து அவ் அப்படிங்கிறதுனால நம்ம அவ்வே யூஸ் பண்றோம். ஆனா நம்ம ஏபிசிடி படிக்கும் போது எப்படி படிப்போம், ஓல் படிப்போம். அப்ப நாம தமிழ் படி சொல்லும் போது ஓல்ட், ஓல்ட், ஓஸ்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது எப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும், அவுல்ட், அவுல்ட், அவுஸ்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இறுதியில் வார்த்தையினுடைய இறுதியில் டிஏஇ இருந்ததுன்னா இ சைலண்ட். ஆனால் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பில், கில் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். TIAL நடுவில் இருக்கிற ஐஏ ரெண்டு வவல்ஸுமே நாம் இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. சில் அப்படின்னா நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சில், டில், டில். ரெண்டு டீக்கு ஒரே சவுண்டு, டில், டில், டில் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இப்போ சில இந்த சஃபிக்ஸை வச்சு எக்ஸாம்பிள் செஞ்சு போட்டிருக்கேன். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆ, சின், பே, சின், மஜி, சின். TION, SION, CANக்கெலாம் இந்த மாதிரி அடிக்கோடு கொடுத்தா அவங்க படிக்கும் போது பே, சின், ஆ, சின் அப்படியே படிச்சுடுவாங்க. அதை பிரிக்க மாட்டாங்க. சின், சின் அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட், மண்ட், டாக்குமெண்ட். பிரின்சிபல் வருது. சில வார்த்தைகள் வந்து
எக்ஸெப்ஷன் பிராக்டிஸ் மூலமா தான் நாம தெரிஞ்சுக்கணும். பிரின்ஸ் பிரின்ஸ் அப்பிள் பிரின்சிபல் அப்படின்னு வந்திருக்கு. இங்க வந்து பில் ஏ வந்து இங்க உச்சரிக்க கூடாது. அதே மாதிரி இங்க நடுவில் வர ஓவும் நாம உச்சரிக்க கூடாது. சின் பில் கில் அந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தா அப்படிதான் வரும். மெடிக்கல் மெடிக்கல் டெலி அட் ஏடினா அட் டெலிகட் பில் எயிட் எயிட் இறுதியில் ஈ வரதுனால இதனுடைய சவுண்ட் லாங் சவுண்டாக இருக்கும். எயிட்டில் எது செட் ஆகும் அப்படின்னா நம்ம தமிழில் படிக்கும்போது நம்ம எய் அப்படின்னு சவுண்டு படி அந்த லெட்டர் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம தமிழ் எப்படி படிக்கிறோம் ஏ அப்படின்னு படிக்கிறோம். அதனால் கடைசியில் ஈ வரும்போது பிளே அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் எதுனா பிளே தான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். இங்கே கவுல்ட் பவுல்ட் பவுஸ் அப்படின்னு படிக்கலாம். இப்போ இறுதியில் ஓஎல்டி ஓஎல்டி ஓஎஸ்டிலாம் வரும்போது அதை பிரிக்கக்கூடாது. அவுல்ட் 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 ஹவுஸ். இப்போ அவு வந்து நம்ம லெட்டரோட சவுண்ட் வந்து சவுண்டு படி அவுன்னு படிக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ் எப்படி படிக்கிறோம் ஓ ஓ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போ எது செட் ஆகும் அப்படின்னா ஓவும் சொல்லலாம். கோல்ட் போல்ட் போஸ் ஆனால் சவுண்டு படி அவு தான் நாம் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் டேபிள் டேபிள் பிஎல்இனா பில். இங்கே எய் சவுண்ட் வருதா டேபிள் அப்படின்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். டேபிள் தான் சரியான ப்ரொனவுன்சியேஷன். அங்கிள் சிஎல்இனா கில். பாசில் பாருங்கள் நடுவில் ஏஆர் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன அதுவே இறுதியில் வரும்போது ஆர். இப்போ நடுவில் வந்திருக்கு. அப்போ அதனுடைய சவுண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆ. இதை நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆ. பாசில் பாசில் லி டில் டிடிஎல்இனா டில் லி டில் காமிப்பாங்க. நாம பார்ப்போம்.